மலராய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷய. தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டு இருக்கு. புது வருஷம் ஆரம்பிச்சாச்சு. இந்த வருஷத்தை நோக்கி நம்ம அடி எடுத்து வச்சுட்டு இருக்கோம். நமக்கு நிறைய விஷயங்கள் சார், நோய் வருமா வராதா, பாதிப்பு இருக்குமா இருக்காதா, ஏன் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. தனிப்பட்ட ஜாதகம் வேற, தனிப்பட்ட ராசி பலன் வேற, இந்த உலகத்துக்குண்டான ப்ரெடிக்ஷனுங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் வேற. ஜோதிஷ சாஸ்திரம்ங்கிறது ஒரு திட சாஸ்திரம், நம்மளை பலப்படுத்தக்கூடிய அற்புதமான சாஸ்திரங்கள் தான். ஒரு சமயம் பார்த்துட்டேன் அப்படின்னா, வெளிநாட்டில் இருந்துட்டு இருந்தேன். வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, சாமி என்னுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தொழில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, அப்போது கொஞ்ச நாள் கழித்து, சார் தொழிலில் ரெண்டு மேனேஜர் விட்டு போயிட்டாங்க, நீங்கள் நல்லா இருக்கும்னு சொன்னேலேன்னு ரொம்ப யோசிச்சு பார்த்தா, கடைசியில் திருப்பி ஒரு 10-20 நாள் கழிச்சதுக்கப்புறம் சொன்னால், சார் நல்ல வேலை அவன் ரெண்டு பேர் இருந்திருந்தோம்னா இன்னும் பாலுங்குழியில் தள்ளியிருப்பா. அவங்க ரெண்டு பேர் தான் அவங்க வரக்கூடிய பில்லிங் பூரா மாற்றி மாற்றி பில்லு போட்டு அந்த காசை பூரா எடுத்திருக்கா. திருப்பி இப்போ வந்து நாங்கள் அவங்க பேரில் சூ பண்ணி திருப்பி அந்த பணங்கள் பூரா நம்ம வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். உண்மையாகவே எனக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷம் சார் அப்படின்னு நான் வெளிநாடு போகும்பொழுது, அதாவது 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அதாவது அப்போதைக்கு ஏற்படும் போது அது பெரிய பாதிப்பாக தெரியும், ஆனால் பின்னாடி யோசிக்கும் பொழுது ஏதோ இறைவன் நமக்கு பண்ணுற நல்லது மாதிரி தெரியும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, என் கணிதத்தில் நம்பர் 9 அதற்குண்டான கிரகம் என்ன, அந்த கிரகத்தை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் போய் ஒருத்தர்கிட்ட கேட்குறார், சுவாமி ஏன் வாழ்க்கையில் என்னை மட்டும் இப்படி படைச்சிட்டாலே, நான் மட்டும் இவ்வளோ துன்பப்படுறேனே, நான் மட்டும் இப்படி இருக்கேனே, எல்லாரும் ஒன்று தானே இந்த உலகத்து, ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார். அவர் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு குளத்தில் கூட்டிகிட்டு போய் மூங்கு அப்படின்னார். மூங்கினார், நான் என்ற வரைக்கும் நீ வெளில வரப்படாதுன்னார். என்னின்றே இருக்கார், என்னின்றே இருக்கார், என்னின்றே இருக்கார். கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு அவன் வெளில வந்துட்டான். என்ன, என்னால் மூச்சு முடியுது, இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது அப்படின்னார். அப்படியா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு கடல் கரைக்கு போகிற, அங்கே போய் போட்டில் போகிறவா, மீன் பிடிக்க போகிறவா, வாட்ட போய் இங்கே வாங்க குதிங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க குதிக்கிறான், உள்ளே வாச்சு போகிறா, ரொம்ப நேரமாக வரவே இல்லை. யோசிக்கிறாரு, என்ன இவ்வளோ நேரமாச்சு வரவே இல்லையே, நம்மளால் இவ்வளோ நிமிஷத்தை தாக்க பிடிக்க முடியல, எப்படி இவ்வளோ நிமிஷத்தை தாக்கி பிடிக்கிறா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை, அவள் சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கம், அந்த வைராக்கியம், அந்த தண்ணிக்கும் அவர்களுக்கும் உண்டான ஒரு தொடர்பு. டெய்லி காலையில் இந்த மீன் பிடிக்க போகும்பொழுது, அதாவது தண்ணிக்கு அந்த கடலுக்கு போகும்போது, அதை தெய்வமாக மதித்து அவள் கும்பிட்டு போவான். அதனால் ஏதோ ஒரு வகையில் அவளுக்கு இறைவன் அந்த உதவியை அவர் செய்கிறார். அதே போன்று நீ வாழ்க்கையில் தொழில் செய்யும்போதோ வேலை செய்யும்போதோ இறைவனாக மதித்து, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காது, தெய்வமாக மதித்து நீ அந்த காரியத்தை பண்ணலனா, நீ வந்து கம்பேரிஷன் பண்ணி அவள் பெருசு இவா பெருசு, இவங்களுக்கு மட்டும் ஏன் எப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். உனக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்துவம் உனக்கு தெரிந்துவிடும். அதனால தான் பெரிய பெரிய கற்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், பவளம் போன்ற பெரிய வைரமெல்லாம் பூமிக்கு அடியில் இருக்குது, அதனால தான் அதனுடைய சிறப்புகள் வெளியில் வரும்போது தெரியாது. அதே மாதிரி நீ எப்போ உனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை வெளியே கொண்டு வரையோ, அப்போ தான் உன்னுடைய பலன் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷமாச்சு. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி நம்ம ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 2/1/2021 சார்வரி வருஷம் மார்கழி மாதம் 18ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம், மாலை 8:42 வரை. பின்பு மகம். இன்றைய திதி திருத்தியை, காலை 9:24 வரை. பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம், நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்னைக்கு
எந்தெந்த கோயிலில் நவகிரகங்கள் இருக்கோ அதில் சனீஸ்வர பகவானுக்கு விசேஷகரமான தினம். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. மூஷிக வாகன மோதகஹஸ்த சாமலகர்ண விளம்பிரசுத் வாமன ரூபமகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விநாயக பெருமான் முதத் முதற் கடவுளாம் விநாயகப் பெருமான். அவரை வேண்டினால் எல்லா காரியமும் வெற்றி. நீங்க ஆன்மீக தகவல்ல அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆக இன்னே நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு கல்யாண நாள் கொண்டாடு. புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு பார்த்துட்டேன்னா நிறைய விஷயங்கள், சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது இடம் பொருள் வீடுமனை விற்கணும் வாங்கணும் நினச்சின்னு இருக்க விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசுவீங்க. நிறைய மனசில் ஒரு உறுதியோடு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நம்மளை மாற்றின்றா தான் இருக்கும், மற்றவாளை மாற்றவே முடியாது. பாசிட்டிவ் திங்கிங் தான் என்றைக்குமே உதவும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேல் நிச்சயம் உண்மை. குழந்தைகளுடைய அடிப்படை கல்வியை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். தாயார் தந்தையார் ரொம்ப நாளாக பார்க்கல, கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு, அவா போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு அவள்கிட்ட பேசுறது, போய் பார்க்கறது, வெளியூரில் வேலை செய்கிறவா சொந்த ஊருக்கு போய் அவங்கள பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாளாக இடம் வாங்கி போட்டு அதை பார்க்காதவா திருப்பி அந்த இடத்த போய் பார்க்கறது. வீடு சம்மந்தமாக ஏதேனும் பாக்கிகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைக்கி பேசுகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. ரிஷபராசி நேயர்களே, பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவில். ஒருத்தோர் பூமி ஆழ்வார், எல்லாத்தையும் நிதானமாக யோசிச்சுப்பார். ஒரு சண்டை வருது, பேசாமல் நம்ம பேசாமல் இருப்போம், என்னென்னு கேட்போம் அப்படின்னு ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் மாறும். ஏண்டா நமக்கு இப்படியெல்லாம் இருந்துன்ட்ருக்கேன்னு பல நேரங்கள் யோசிப்பே, கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும், கவலைப்பட வேண்டாம். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்கிறத தவிர்க்கணும். எதையுமே புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புது விஷயங்கள்லாம் கற்றுப்பேன். வெளிநாடு பிரயாணத்தை பற்றியே சிந்திப்பேன். எதுவுமே பணத்துக்கு உதவுமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இங்கே அங்கேயுமான பல யோசனைகள் யோசிச்சுட்டுருப்பேன். அலைச்சல்கள் நிறையா இருக்கும். வேலை வாய்ப்பு ரீதியாக ஏன் வா இப்படி பேசினா, ஏன் அப்படி சிந்திச்சா, இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு காரியம், அது மற்றவா மூலமான சில தடங்கல்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி சிந்திப்பேன். நான் நல்லது தான் பண்ண பாரு, வா ஏன் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற யோசனைகள் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அரசாங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, டீச்சர்ஸாக இருந்துட்டு இருக்கிறவங்க, பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இப்போ ஃபினான்ஸ் செக்டரில் வேலை செஞ்சுட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வாகனத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து சில காரியத்தை பண்ணுவேன். மற்றவா ஏன் இப்படி என்ன தானே வேகமாக இருந்தால் ஏன் இப்படி இருக்காது உடம்பு சரியில்லையா அப்படின்னு நினைப்பேன். அப்படியெல்லாம் இல்லை, கொஞ்சம் நேரம் யோசிக்கிறது, அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம யோசித்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பா சொன்னதுக்கு எதிர்த்தாப்பில் வேண்டாம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படாது. அபசகுணமாக பேசுகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகள் அவளை 100க்கு 100 முறை தீர்க்கமாக கவனிச்சுக்கணும். அவங்களுடைய படிப்பை பற்றிய பேச்சுக்கள் சிந்தனைகள் இன்றைக்கி தோணும். புதுசாக இந்த எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற யோசனைகள் இருந்திருக்கும். ரொம்ப பட்டய படிப்பு படிக்கணும். அடுத்த லெவலுக்கு நான் வந்து எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாளாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பட்ட இடத்துலையே படும்னு சொல்லுவாள், அந்த மாதிரி காரியங்கள்லாம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்துக்கும்போது சில குழப்பம் வந்ததுன்னா பயம் வந்துடும் உங்களுக்கு. குழப்பம் இல்லாத வரைக்கும் நீங்கள் நிறையா விஷயங்களை பார்ப்போம் ஒரு கை அப்படின்னு யோசிப்பீர்கள். குழப்பம் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படியாக்கும் இப்படியாக்குங்கிற ஒரு யோசனை, அது வேலை தொழில் குடும்பம் பணம் எல்லா விஷயங்கள்லையும் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் மற்றவா ஏதேனும் ஒரு விஷயத்தை குழப்பி விட்டால் அதை பெருசாக சிந்திக்காதீங்க. தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி எண்ணக்கூடிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிக சதவீதமாக உங்களுக்கு வெற்றி கொள்ளும். அதனால் பெருசாக
நீங்க கலங்கவே வேண்டாம், ஜெயித்திருவேல், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஆரோக்கியத்தை மட்டும் பேணி காத்துக்கோ. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா, இன்னைக்கு நிறைய காரியங்கள்லாம் யோசிச்சு யோசிச்சு வச்சு ஒவ்வொன்றா பண்ணுவேன். சிலது லாபம், சிலது நஷ்டம், ரெண்டுமே இருந்துன்னு இருக்கும். வெளிநாடு பிரயாணம், தூர பிரயாணம், மருத்துவ செலவுகள் பற்றிய சிந்தனைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா, இன்னைக்கு சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொழில் பற்றிய பேசுவில், போன வாட்டி இதை பண்ணினோம், இதெல்லாம் நஷ்டமாச்சு, இனிமேல் இப்படி பண்ணப்படாது, ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவீங்க. அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி புதிய காரியங்கள், புதிய யோசனைகள்லாம் வரவேற்பில். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா, கம்பெனியில் இவாளை வேலைக்கு வச்சுக்கலாம், இவாளை வச்சுக்க வேண்டாம், இவாளை புதுசாக எடுக்க, இவாளை புதுசாக எடுக்க வேண்டாம், ஒரு கம்பெனிக்கிட்ட பேசி வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு. கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. துளாராசி நேர்களே, உதவின்னு கேட்டு வருவாளுக்கு அற்புதமான உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறையா நபர்கள் பார்த்துட்டேன்னா, உங்களை முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா, அதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தொழிலில் நம்ம நினைக்கவே கூடாது. இதை நினச்சிட்டு இருந்தோம்னா அதில் சக்ஸஸ் பண்ண முடியாதுங்கிறத அழகாக புரிந்து கொள்ளுவேன். அதே மாதிரி இன்றைக்கி யார் யார் பார்க்கணும், மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக எடுத்து செய்து சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் செயல்படுவேல் உங்களுக்கு நல்ல வெற்றிகரம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. சில நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, இத்தனை நாள் எல்லாமே இலவசமாக பண்ணிவிட்டேனுமே அப்படி கிடையாது. இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது யோசிப்பேல். அழகாக பேசி பல காரியத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் பேசாத நபர்கள்ட்ட இன்றைய தினத்தில் பேசுவேல். சொந்த பந்தங்கள் வேணும் சார், பணம் காசெல்லாம் அப்புறம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் யோசிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், அதுக்குண்டான டிக்கெட் புக்கிங், அதுக்குண்டான பிரயாண திட்டங்கள்லாம் இன்றைய தினத்தில் போடுவீங்க. அதே மாதிரி ரொம்ப பிடித்தமான உணவை ரசித்து அல்லது வாங்கி சாப்பிடக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வியாபார விஷயங்களில் எது நஷ்டமாகதோ அதை விட்டுட்டு லாபம் தரதை பற்றி சிந்திப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. தனுராசி நேர்களே, ஜெயம் உண்டு, லாபம் உண்டு. நிறையா விஷயங்கள் உங்களுக்கு மனசில் தோணுனதெல்லாம் பார்த்துட்டேன்னா அதிசயமான விஷயந்தான். அதெல்லாம் இறைவனுடைய கருணை தான். இந்தந்த யோசனை இவர் எப்படி பண்ணுறாருங்கிற மாதிரி யோசிப்பீங்க. டீச்சர்ஸாக இருந்துருக்கிறவங்க, அதேமாதிரி லெக்சராக இருந்துருக்கோ, ப்ரொஃபஸராக இருந்துருக்கோ, ஹெச்ஓடியாக இருந்துருக்கோ, ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டுருக்கோ, பிரின்ஸிபலாக இருந்துருக்கோ, கரஸ்பாண்டண்ட்டாக இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் வெளியில் மதிப்பு இருக்குது, வீட்டில் இல்லை அப்படிங்கிற யோசனைகள்லாம் அப்பப்போ தோணும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா, புதிய ஒரு தொழில் அல்லது புதிய ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். ஸ்டேஷ்னரி சம்மந்தமாக, புஸ்தகம் சம்மந்தமாக, பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்க வாழ்க்கைலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்கத்தை எதிர்த்து எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகரராசி என்பர்களே, நல்ல நாள் இன்றைய தினம். இருப்பினும் சில விஷயங்கள்லாம் யோசிக்கும் பொழுது இன்றைக்கி ஏதாவது பண்ணலாமா வேண்டாமா, வேண்டாம், ஒரு ஒரு நாள் கழித்து நல்ல காரியங்கள் பண்ணிக்கிறதுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மனசில் வச்சு அந்த காரியத்தை ஜெயிக்கும் பொழுது மற்றவாளுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் அவசர விஷயங்கள், மற்றவங்க கூப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கு உதவி செய்யலான்னு போகிறோம், தப்பு கிடையாது. அதில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸுன்னு யோசிக்கும். ஜாமீன் கையெழுத்து போடும்போது, செக்கில் கையெழுத்து போடும்போது, முக்கியமான விஷயம் பண்ணும்போது சரியாக தவறான்னு யோசிக்கணும். கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்தமாக நம்மளை பேச வச்சு திருப்பியும் அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இல்லாத நபர்களை பேச வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, சில நிமிஷத்தில் சில பேர் பேசும்போது நம்மளை கோபம் தூண்டுற அளவுக்கு பேசிகிட்டு இருப்பா,
நம்ம ஒரு காரியத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் வேற விஷயத்துல ஈடுபட்டுருப்பே அந்த காரியத்தை அவங்க பண்ணாம இருந்திருப்பாங்க. அதனாலேயே சில நேரங்கள் பார்த்துட்டா யதார்த்த கோபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் இப்படி இருக்கப்படாது, நான் சொல்றதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சில ரொம்ப ஆர்டரா ரொம்ப கமாண்டிங்கா சில விஷயத்தை சொல்லுவேல். ஏப்பா நல்லதா சொன்னா உங்களுக்கு புரியவே மாட்டேங்கிறத என்னப்பா அப்படின்னு சில நேரம் டென்ஷன் ஆவேல். அதுக்கப்புறம் மத்தியான நேரம் பார்த்துட்டேன்னா திருப்பி அவாட்டி யதார்த்தமா பேசக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய விஷயங்கள்ல நம்மளோட ஸ்பீடு வரலையே அப்படிங்கிற யோசனைகள் இருந்துருக்கும். குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் திருமணத்துக்காகவும் வேலைக்காகவும் பல விஷயத்துக்காக அவளுக்கு உண்டான நேரத்தை ஒதுக்கி முயற்சி பண்ணுவீங்க, சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். இன்றைய தினத்தில் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, மருத்துவ கல்லூரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். காவல்துறையில் பணியாற்றுறவங்க, இடமாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயம் அந்த காரிய அனுகூல்யமாக நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மீனராசி அன்பர்களே, நன்மை குவியக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சில விஷயங்கள்லாம் வேலை வாய்ப்பில்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பெருகுவீங்க. பூஜை புனஸ்காரம் கோயில் தூர பிரயாணம் போன்ற விஷயங்களை பற்றி இன்றைக்கி யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. மருத்துவ சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் இருக்கும். அதுமாதிரி மருத்துவ நண்பர்கள் இருந்தால் அவள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. சில பேருக்கு சில ஐடியாஸ் கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து குடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அரசியலில் இருக்கிறவளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரம் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி இருக்கு இல்லையா, வினை தீர்க்கும் விநாயகர் வழிபாடு. இன்றைக்கி விநாயகர் வழிபாட்டில் ஒரு புதிய விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். எருக்கம் இலை, அரசம் இலை, எருக்கம் பூ, அடுத்தது பார்த்துட்டா அருகம் புல், அடுத்தது பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் பில்வம். இந்த 5 விதமான இலைகளையும் வச்சு பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுறது. இந்த பிள்ளையாருக்கு எத்தனை நாள் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பிள்ளையாருக்கு ஷோடச அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க. சுமுகாயனமாக ஏகதந்தாயனமாக கபிலாயனமாக கஜகர்ணகாயனமாக லம்போத்ராயனமாக வெங்கடாயனமாக விக்னராஜன், இப்படி 16 அர்ச்சனை. இந்த ஷோடச அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது ஒரு மண்டலம் எடுத்து பண்ணி பார்த்தேன்னா உங்களுக்கு பெரிய மாற்றம் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா மா விளக்கு போடுவான். கோயில் விசேஷங்கள்னால் மா விளக்கு போடுறது ரொம்ப உன்னதமாக இருக்கும். அந்த மா விளக்கு மாதிரி இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு போட்டு பாருங்கள், ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும். இந்த மாவிளக்கு மட்டும்தான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எறும்பு கட்டரும்பு அதே மாதிரி பார்த்துட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். சில டைம் பார்த்துட்டோம்னா அதே மாவிளக்கு நிறைய எடுத்து அதை அங்கே இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கெல்லாம் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப விசேஷம்னு வச்சுக்கோங்களேன். ஆக இன்றைக்கி மாவிளக்கு நீங்கள் போடுறது ரொம்ப நல்ல பலன். இந்த 5 விதமான பிள்ளையாருக்கு உகந்த இந்த 5 விதமான இலைகள் இந்த எருக்கம் பூவும் வச்சு பூஜை பண்ணி பாருங்கள், அர்ச்சனை பண்ணி பாருங்கள், ஷோடச அர்ச்சனை. இன்றைக்கி வினை தீர்க்கும் விநாயகர் அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம். வினை தீர்க்கும் விநாயக பெருமானுக்கு 5 விதமான அர்ச்சனைகள், 16 அர்ச்சனைகள், அது பேர் ஷோடச அர்ச்சனைன்னு பேர். வினை தீர்க்கும் விநாயகருக்கு ஷோடச அர்ச்சனை இன்றைக்கி நம்ம பார்க்கறது. ஆக இந்த வழிபாடு பண்ணி பாருங்கள், ரொம்ப விசேஷகரமாக இருக்கும், அற்புதமான பலன். சார் இது வீட்லேயா அல்லது கோயில்லையா? வீட்லேயும் பண்ணலாம் கோயில்லையும் பண்ணலாம். உங்களுக்கு சோடச அர்ச்சனை தெரிஞ்சதுன்னா அதை எடுத்து வச்சு அழகாக படித்து சுவாமிக்கு பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல பலன். ஒரு மண்டலம் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகன் வெற்றி வேல் முருகனு கரகரோகா. நன்றி.